தமிழ் சினிமாவில் முடிசூடா மூவேந்தர்களாக இருந்தவங்க தான் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். இவர்களில் மூவருக்குமே ஒரு அடைமொழி இருக்குது. எம்ஜிஆரை வீர திலகம் என்றும், சிவாஜி நடிக திலகம் என்றும், ஜெமினியை காதல் மன்னன் என்றும் அந்த காலத்தில் அழைச்சி வந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்களின் அடைமொழிக்கு ஏற்ப அவர்களின் கதாபாத்திரங்கள் படங்களில் வெளிப்படும். ஜெமினியை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்த பெரும்பாலான படங்களில் ஒரு காதல் ஹீரோவாக வலம் வந்துட்டு இருந்தார். அதற்கேற்றாற்போல் அந்த காலங்களில் பல நாயகிகளின் கனவு நாயகனாகவும் திகழ்ந்து வந்தார். இதில் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் இணைஞ்சு நடித்த முகராசி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் பெற்றது. 1966 வெளியான இந்த முகராசி திரைப்படத்தை திருமுகம் என்பவர் இயக்கியிருப்பார். இதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் நடிக்க ஜெமினி கணேசன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாம். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என தனி ஒரு ரசிகர்கள் கொள்கைகள் இருந்தாங்களாம். இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் ஜெமினியுடன் எம்ஜிஆர் இணைஞ்சு நடிக்கவே இல்லையாம். அதற்கான காரணம் என்ன என விசாரித்த போது பிரபல தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன், எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் தனக்கு இணையாக ஒரு நடிகர் பிரபலமாயிட்டார்னா அவருடன் இணைஞ்சு நடிப்பதை எம்ஜிஆர் தவித்து விடுவார்னு சொல்லி கூறியிருக்காராம். இதன் காரணமாகவே முகராசி திரைப்படத்திற்கு பிறகு ஜெமினியுடன் எம்ஜிஆர் இணைந்து நடிக்கவே இல்லைன்னு சொல்லி சித்ரா லட்சுமணன் கூறியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரின் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி பாலிசி இருக்குமாம். அதற்குள் யாரும் உள்ளே குறுக்க வராதவாறு எம்ஜிஆர் பார்த்துக்கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமா துறையில் இந்த சம்பவம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதே மாதிரி கூண்டு கிளி அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியும் எம்ஜிஆர் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் சிவாஜி வில்லனாக நடிச்சிருப்பாரு. இந்த டைமில் எப்படி தளபதி விஜயும் அஜித்தும் வந்து அவ்வளோ ஃபேன் ஃபாலோவ் இருக்காங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அந்த டைமில் வேறு லெவலில் ஃபேன் ஃபாலோவிங் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சிவாஜி வில்லனாக வந்து யாராலுமே ஒத்துக்க முடியலையாம். எம்ஜிஆரும் எம்ஜிஆரோட ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபேன்ஸை ஓட ஓட அடிச்சிருக்காங்க. சிவாஜி ஃபேன்ஸும் சும்மா கிடையாது, அவங்கள ஓட ஓட அடிச்சு விரட்டியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம்லாம் நடந்திருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தன்னோட நடிக்க வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூட்டை பிடிச்சி வேறு லெவலில் ஹிட்டுமானார். எம்ஜிஆரை வச்சு நடித்ததுனால ஜெமினி கணேசனுக்கு அந்த டைமில் வேறு லெவலில் நேமும் இருந்துதான். ஆனால் அந்த நேம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் அவருக்கு ஓடிச்சு, அதுக்கப்புறம் பெருசாக இந்த படங்களும் ஓடலையாம். ஏன்னா இவருக்கு குடும்ப பிரச்சனை நிறைய வாட்டி போனதுனால சாவித்திரிக்கும் அவருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுனால அவரால் தொடர்ந்து படங்களை வந்து நடிக்கவும் முடியலன்னு சொல்லி பிரபல தயாரிப்பாளரான சித்ரா லட்சுமணன் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடித்த அடுத்தடுத்து நிறைய படங்கள் எல்லாமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மன செம்மல் அப்படின்ற பேரும் எடுக்கப்பட்டார். அந்த டைமில் வந்து சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்ஜிஆர் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகரும், அதாவது காமெடி நடிகர்களை தவிர வேறு எந்த நடிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சேர்க்க மாட்டாராம். படத்தில் இருக்க முக்காவாசி ஃப்ரேமில் வந்து நம்ம தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் கதையும் அமைஞ்சிருக்குமாம். அப்படி யாரும் வரைச்சு படம் எடுக்கலாம், அவரே வந்து படம் எடுத்துப்பாராம். அப்படி படம் ஹிட் ஆகி வேறு லெவலில் வந்து நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு. அந்த படத்தோட பேர் தான் ரிக்ஷா காரன். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எப்படி வந்து தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜெமினி கணேசனும் சிவாஜியும் பிடிச்ச ஒரு கூட்டம் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் எல்லாத்தையும் அடித்து ஓரங்கட்டு தனக்குன்னு ஒரு தனியை பாணியை உருவாக்கி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாகவும் நல்ல ஒரு தலைவராகவும் திகழ்ந்தது தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.